ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கிளாஸ். லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்? ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடியில் என்ன பார்த்தோம்? பெரியாரை துணைக்கொள். எந்த ஒரு செயலை செய்யதாக இருந்தாலும் பெரியவங்களோட துணையோடு தான் நம்ம ஒரு செயலை செய்யணும் அப்படிங்கிற ஆத்திச்சூடியை பார்த்தோம். அடுத்தது என்ன பார்த்தோம் அப்படின்னா, இளமையில் கள். நம்ம படிக்கிற வயசில் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணோம், படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் கற்றுக்கிட்டோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேள்வி எழுந்தது வழி பிறந்தது. கேள்வி, எந்த ஒரு செயலை செய்யும்போது உன் மனசில் என்ன கேள்வி கேட்கணும்னு தோணுதோ அதை தயவு செஞ்சு கேளுங்க. கேட்காம எதுவாக இருந்தாலும் சரி சரின்னு போகக்கூடாது. ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுதா, கண்டிப்பாக அம்மா கிட்ட கேளுங்க, அந்த கேள்வியை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ ஒரு பையன் பாருங்க, மேலே அண்ணாந்து வானத்தை பார்க்குறான், ஒரு பறவை பறக்குது. சரி, பறவை தானே பறந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக விட்டுட்டான் அப்படின்னா அவ்வளோதான். இந்த பறவை பறக்கும்போது நம்மளால் வானத்தில் பறக்க முடியாதா அப்படிங்கிற இவனுக்குள்ள ஒரு கேள்வி எழுந்தது, சரிங்களா? மனிதர்களால் பறவையை போல் பறக்க முடியாதா அப்படிங்கிற கேள்வி இவனுக்கு எழுந்ததுனால தான் ஒரு ஏரோப்ளைனை கண்டுபிடிக்க முடிஞ்சுது. இவன் சாதாரணமாக பறவை பறக்கிறது முடிஞ்சு போச்சு அப்படின்னு விட்டுட்டா எதுவுமே நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியாது. இதை பறக்கிற மாதிரி நம்மளாலையும் பறக்க முடியாதா அப்படிங்கிற கேள்வி இவனுக்குள்ள தோணும் போது தான் இந்த ஏரோப்ளைனை மனிதன் கண்டுபிடித்தான், சரிங்களா? அடுத்தது பாருங்க, பெண்கள் நாங்கள் படிக்கக்கூடாதா? அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் அதாவது பாய்ஸ் மட்டும்தான் ஸ்கூலுக்கு போய் படித்தாங்க, கேர்ள்ஸ் அவ்வளோக்கா படிக்க மாட்டாங்க. அப்போ இந்த பெண்ணோட மனசில் ஏன் நாங்கள் படிக்கக்கூடாதா அப்படிங்கிற கேள்வி எழுந்ததுனால தான் இன்றைக்கி பெண்கள் எல்லாரும் படிக்க முடிஞ்சுது, சரிங்களா? ஆனால் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பு ஏது. உங்களுக்கு இதெல்லாம் புரியல? அதாவது நம்மளோட அம்மா அப்பா அம்மா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வீட்டு வேலையை மட்டும் தான் செய்வாங்க. அப்போ பெண்கள் வந்து நம்ம வந்து வீட்டு வேலை செய்யறது மட்டும் கிடையாது, நம்மளும் படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகணும், நம்மளும் உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த பெண் ஆசைப்பட்டனால தான் பெண்கள் இன்றைக்கி பள்ளிக்கூடம் அதாவது ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தாங்க. எண்ணெய் போன்றவர்கள் விளையாட முடியாதா? இந்த பையனுக்கு கால் இல்லை, ஊனமுற்றோர். அப்போ இவன் என்ன பண்ணுறான், எல்லா பசங்களும் ஓடி ஜாலியாக விளையாடுறாங்க, என்னால் ஓட முடியாதா அப்படின்னு இந்த பையன் மனசில் ஒரு கேள்வி எழுந்ததால தான் இன்றைக்கி அதுக்கான கருவிகள் கண்டுபிடிக்க முடிஞ்சுது. யாருக்காவது ஆக்சிடெண்ட்டில் விபத்தில் ஒரு கால் போனாலும் இன்னொரு மற்றொரு செயற்கை காலை வைத்து அவனால் வாழ முடியும் அப்படிங்கிற விளக்கத்தை தான் இந்த படம் நமக்கு சொல்லுது, சரிங்களா? தொலைவில் இருப்பவரிடம் பேச முடியாதா? இந்த பாட்டி எங்கேயோ என் பையன் இருக்கலாம், அவங்ககிட்ட நான் பேச முடியாதா அப்படிங்கிற கேள்வி எழுந்ததுனால தான் இன்றைக்கி எந்த மூலையில் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அடுத்த நொடியை நம்மளால் தொலைபேசி மூலயமா ஃபோன் மூலயமா பேச முடியுது, சரிங்களா? அடுத்தது பாருங்க, இப்படியே சுமந்து செல்வதை தவிர வேறு வழி இல்லையா? வயசான தாத்தா ஒரு பெட்டியை வந்து தள்ளிக்கிட்டே என்ன சுமந்துக்கிட்டே போகிறாரு. அப்போ நான் காலம் ஃபுல்லாக இப்படி கஷ்டப்பட்டு தான் போகணுமா, இவ்வளோ கஷ்டமாக இருக்கே அப்படின்னு இவருக்குள்ளே எழுந்த கேள்வி தான் இன்றைக்கி என்னது அந்த பேக்கில் கீழே பாங்க சக்கரை மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த சூக்கேஸில் நம்ம அப்படி இழுத்துட்டே போகலாம். ஸோ எந்த ஒரு செயல் செய்யறதா இருந்தாலும் கேள்வி கேட்டால் மட்டும்தான் அடுத்த நமக்கு ஒரு வழி பிறக்கும் அப்படிங்கிறத இந்த ஆத்திச்சூடி நமக்கு கதையை சொல்லுது, சரிங்களா? மனிதர்களால் பறவையைப் போல் பறக்க முடியாதா? அதற்கு கண்டுபிடிப்பு ஏரோப்ளைன். பெண்கள் நாங்கள் படிக்கக்கூடாதா? அதற்கு பெண்கள் எல்லாமே இன்றைக்கி படிக்கிற அனுப்பிச்சிட்டாங்க. எண்ணெய் போன்றவர்கள் விளையாட முடியாதா? என்னது செயற்கை காலும் கண்டுபிடிச்சிட்டாங்க. தொலைவில் இருப்பவிடம் பேச முடியாதா? தொலைபேசியும் கண்டுபிடிச்சாச்சு. இன்றைக்கி தொலைபேசியை விட அடுத்த நொடியே நேருக்கு நேராக ஒருவர் முகத்தை மற்றவர்கள் நேருக்கு நேராக பார்த்து பேசக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி அறிவியலோட வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிட்டு வருது. இப்படியே சுமந்து செல்வதை தவிர வேறு வழி இல்லையா அப்படிங்கிறப்ப தான் இந்த சூக்கேஸ் பேக் நமக்கு கிடைச்சிது, சரிங்களா? எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் கேள்வி கேளுங்க. அந்த அம்மா ரொம்ப வேலையாகும்போது நீங்கள் போய் கேள்வி கேட்டீங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு என்ன பண்ணுவாங்க, அடிக்க ஆரம்பிச்சுடுவாங்க. எந்த வேலை செய்யணும்னாலும் பொறுமையாக இதை ஏன் செய்கிறோம், எப்படி செய்கிறோம், எதுக்காக செய்கிறோம் அப்படிங்கிற கேள்வியை கேளுங்க, சரிங்களா? அதுக்கும் ரொம்ப என்ன பண்ணக்கூடாது, அம்மா அப்படி ஏன் செய்கிறோம் ஏன் செய்கிறோம்னு கேட்கக்கூடாது. இதுக்கான விளக்கத்தை நீங்கள் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அம்மா உனக்கு நேரம் கிடைக்கும், அவங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதோ இல்லை எந்த சமயத்தில் சொல்லணுமோ அந்த சமயத்தில் சொல்லுவாங்க, சரிங்களா? எங்கள் மேம் கேள்வி கேட்க சொன்னாங்க, இதை ஏன் செய்கிறோம் இதை ஏன் செய்கிறோம் தொந்தரவு பண்ணக்கூடாது. ஏன் கேளுங்க, அவங்க சொல்ல முடிஞ்சால் சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான விளக்கம் நேரம் வரும்போது சொல்லுவாங்க, சரிங்களா? அடுத்து பார்க்கலாமா, அடுத்த ஆத்திச்சூடி என்ன சொல்ல போகிறாங்க பாருங்க. அடுத்த ஆத்திச்சூடி, ரெண்டு பசங்க இருக்காங்க, ரெண்டு பசங்களும் ஸ்கூல் பேக் மாட்டியிருக்காங்க. அப்போ எங்கே கிளம்புவாங்க, ஸ்கூலுக்கு தானே கிளம்புவாங்க. இது இவங்களோட அம்மா.
இவன் கேட்குறாங்க, போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஸ்கூலுக்கு. இவன் சொல்கிறான், அம்மா நேரமாகி விட்டது, சாப்பாடு வேண்டாம், எனக்கு ஸ்கூல் டைம் ஆயிடுச்சு, எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அடுத்த பாருங்கள், வகை வகையான கற்களை எடுத்து வந்தாயா ஆசிரியர் சொல்லியிருந்தாரே. நேற்று ஆசிரியர் அப்படின்னா யார், டீச்சர் மேம் வந்து நேற்று ஒரு ஆக்டிவிட்டி ஒர்க்கு கொடுத்துருந்தாங்க, வகை வகையான கற்களை சேகரித்து வர சொன்னாங்க. கற்கள் அப்படின்னா ஸ்டோனு, நீ செஞ்சிட்டியா அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்கலாம். காலையில் செய்ய நினைத்தேன் ஆனால் நேரம் இல்லை. நான் காலையில் செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆசிரியர் சொன்னதில் எனக்கு ஞாபகம் இருக்குது, கல் வகை வகையான கற்களை சேகரிக்க சொன்னாங்க, சேகரிக்கிறது அப்படின்னா கலெக்ட் பண்ண சொன்னாங்க, ஆனால் எனக்கு நேரமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதோ பார், நான் சேகரித்து விட்டேன். உடனே என்ன சொல்கிறான், இங்கே பாரு, நான் கையில் நிறைய கற்கள் சேகரிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இரவே முடித்து விட்டாயா உடனே, நேட் நைட்டே நீ முடிச்சிட்டியா அந்த கல்லெல்லாம், சேகரித்து முடிச்சிட்டியா, கலெக்ட் பண்ணி முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். காலையில் தான் சேகரித்தேன். இல்லை இல்லை, நைட் பண்ணல, காலையில் தான் சேகரிச்சேன் அப்படின்னு சொல்றான். காலையில் எப்படி, பள்ளிக்கு கிளம்பவே நேரம் போதவில்லையே, காலையில் எப்படிமா, பள்ளிக்கு போறதுக்கு நேரம் பார்த்தலையே, எப்படி நீ சேகரிச்ச அப்படின்னு சொல்லி கேட்கிறான். நான் விடிய காலையில் எழுந்து விடுவேன், அதனால் நிறைய நேரம் கிடைத்தது. காலை நேரம் எவ்வளோ அழகு தெரியுமா, நான் விடிய காலத்தில் எழுந்திரிச்சிருவேன், அதனால் என்ன காலையில் எழுந்திரிச்சு நான் என்ன பண்ணேன், நிறைய கற்களை சேகரித்து முடித்தேன். காலையில் எழுந்திரிக்கிறது எவ்வளோ அழகு தெரியுமா அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். ஓ அப்படியா, காலையில் எழுந்திரிச்சோம் அப்படின்னா இவ்வளோ வேலை நமக்கு இருக்குதா, இவ்வளோ வேலைகள் சீக்கிரம் முடிஞ்சிருமா, அப்போ இனிமேல் நானும் என்ன பண்ணுறேன், காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஓ இனி நானும் விடிய காலையில் எல்லாம் முயற்சி செய்கிறேன் அப்படின்னு இந்த பையன் சொல்கிறான். சரிங்களா, இப்போ இந்த ஆத்திச்சூடி நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, வயலரை துயில் எழு, நம்ம அதிகாலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சணும். அதுவும் இப்போ நமக்கு ஸ்கூல் இல்லை, இன்னமும் சில பேர் 8 மணிக்கு 9 மணிக்கு எழுந்திரிக்கிறவங்க இருக்கிறாங்க. தயவு செஞ்சால் அந்த மாதிரி எழுந்திரிக்கிறாதீங்க, எழுந்திருக்காதீங்க. ஸ்கூல் டைம் எப்போ, நம்ம ஸ்கூல் டைம் அப்படின்னா கரெக்டாக 6 மணிக்கு 6:30 எழுந்திரிச்சிருவோம். அதே ரெகுலர் டைம் நீங்கள் 6 மணிக்கு ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிச்சிங்க அப்படின்னா நம்மளோட மைண்டும் உடலும் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் லேட்டாக எழுந்திரிச்சிங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை காரியங்களும் சோம்பேறித்தனமாக இருக்கும். சரிங்களா, இந்த ஆத்திச்சூடி பார்த்ததுலேருந்து இனிமேல் யாரும் லேட்டாக எழுந்திரிக்காதீங்க, ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிச்சிடுங்க. நீங்கள் சீக்கிரமாக எழுந்திரிச்சிங்க அப்படின்னா உங்களோட மூளையும் உடலும் ரொம்பவே சுறுசுறுப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்தது பாருங்கள், என்னது இது, நிறைய பேர் கூட்டமாக உட்காந்துருக்காங்க. சரி, அடுத்தது இங்கே வரைபடம்லாம் இருக்குது, இங்கே 2 பேர் இருக்காங்க, இங்கே 3 பேர் இருக்காங்க, இங்கே 2 பேர் பார்த்துட்ருக்காங்க, என்னவா இருக்கும் பார்க்கலாமா, பாருங்கள். ஒரு கேர்ள் சொல்கிறான், அருமையான நாடகம், இங்கே நாடகம் நடத்திட்டு இருக்காங்க, இவங்கெல்லாம் நாடகம் பார்க்குறாங்க. இவன் சொல்கிறான், அருமையான நாடகம், ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்குது நாடகம் அப்படின்னு சொல்கிறான். நடிப்பு போன்றே தெரியவில்லை, இவங்க அதை நடிக்கிறது மாதிரியே தெரியல, ரொம்ப அருமையாக ரியலாக வாழ்க்கையில் எப்படி நடக்குதோ அதே போல் நடிக்கிறாங்க. அப்போ இது நடிப்புன்னே நமக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ வேகமாக சிலம்பம் சுற்றினார்கள், இப்போ சிலம்பம் எவ்வளோ வேகமாக சுற்றுறாங்க அப்படின்னு இந்த பையன் சொல்கிறான். அடுத்தது, அவர்கள் நடனம் ஆடும்போது எனக்கும் ஆட தோன்றியது, அவங்க டான்ஸ் ஆனாங்க பார்த்தியா, அப்போ என் கால் என்கிட்டயே இல்லை, எனக்கும் டான்ஸ் ஆனும்னு சொல்லி அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். அந்த அக்கா பாடிய பாடல் இன்னும் என் காதில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது, அங்கே ஒரு அக்கா பாடினாங்க பார்த்தியா, அந்த பாட்டு இன்னமும் என் காதில் என்ன அதை கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு பிடித்தவற்றை நாமும் கற்றுக்கொள்வோமா, நமக்கு பிடித்த விஷயங்களை நம்மளும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசை நமக்குள்ளே வரணும். என்னை மிகவும் கவர்ந்தது அந்த திரையில் வரைந்திருந்த ஓவியங்கள் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சது எது அப்படின்னா, அந்த திரையில் ஓவியம் வரைஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, வித்தை விரும்பு, அதாவது உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் ஒரு திறமை உண்டு, அந்த திறமையை நம்ம தான் வளர்த்துக்கணும். சில பேர்த்துக்கு பாட்டு பாடுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கணும், அப்போ நீங்கள் பாட்டு பாட ஆசையாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மியூசிக் கிளாஸ் போங்க, உங்களோட அந்த மியூசிக் வந்து நல்லா டெவலப்மெண்ட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு டிராயிங் வரையணும் அப்படின்னா டிராயிங் கற்றுக்கோங்க, டான்ஸ் ஆடலாம் தெரியும் அப்படின்னா டான்ஸ் ஆட கற்றுக்குங்க. பரதநாட்டியம் எல்லாத்துக்குமே ஒரு திறமைகள் இருக்குது, அந்த திறமையை கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்டு, அதை வளர்க்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு தான். எனக்கு டான்ஸ் ஆட தெரியும் ஆனால் ஆட பயமாக இருக்குது, எனக்கு ஆட தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. டான்ஸ் ஆட தெரியுமா, துணிஞ்சு டான்ஸ் கிளாஸ் போங்க, டான்ஸ் ஆட கற்றுக்குங்க, ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுங்க, டிராயிங் பண்ணலாம், எல்லாத்துக்குமே ஒவ்வொரு திறமைகள் இருக்குது. சரிங்களா, அதுதான் வித்தை விரும்பு. உனக்கு என்ன ஆகணும் ஆசை, உனக்கு என்ன பிடிக்குமோ அந்த துறையை, அந்த என்ன சொல்கிற அந்த திறமையை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்தது பார்ப்போமா, அவ்வளோதாங்க. இளமையில் கல் கேள்வி முயல்
வைகரை துயில் ஏழு வித்தை விரும்பு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, தமிழ் சொல் அறிந்து பயன்படுத்துவோம். இது என்னது? ப்ரஷ். தமிழ் எப்படி சொல்லணும் அப்படின்னா பல் துளக்கி அப்படின்னு சொல்லணும். இது சாக்ஸ், காலுறை. டை, கழுத்து பட்டி. இது ஒயிட் பேப்பர், வெள்ளைத்தாள். பெல்லு, அழைப்பு மணி. பெட்டு, மெத்தை. இது பாங்க பீரோ மாதிரி இருக்குது, நிலைப்பேலை. கம்ப்யூட்டர், கணினி. இது வந்து என்னது? ரொட்டேட் பண்ணுற சேரு, சுழல் நாற்காலி. டிவி, தொலைக்காட்சி. டம்ளர் சொல்லுவோம் இல்லையா, குவளை. யூனிஃபார்ம், சீருடை. பட்டன், பொத்தான். கிரிக்கெட் பேட்டு, மட்டை. லைட்டு, மின் விளக்கு. இது பாருங்க, லிஃப்ட் நம்ம போயிருக்கோம் இல்லையா, பெரிய பெரிய ஷாப்பிங் மால் போனோம் அப்படின்னா, நம்ம லிஃப்ட் இருக்கும். இது வந்து நகரும் படிக்கட்டு. சோப்பு, இது உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்களேன், சோப்புக்கு தமிழ் என்னன்னு கேளுங்களேன், கண்டிப்பாக சொல்லுவாங்கன்னா வெரி குட். சொல்லலைன்னா நீங்கள் சொல்லுங்கள். வளலை கட்டி. அடுத்தது லேப்டாப், மடிக்கணினி. பேகு, தோல் பை அதாவது ஹேண்ட்பேக் சொல்லுவாங்க, தோல் பை. அடுத்தது இது என்னது? டெலிஃபோன், தொலைபேசி. இந்த தொலைபேசி அந்த காலத்தில் பயன்படுத்தினது, மேக்ஸிமம் இப்போ இது இருக்காது. இப்போ எல்லாமே மொபைல் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது எல்லாமே உங்கள் வீட்டில் உங்கள் மம்மிக்கிட்ட கேட்டு பாருங்கள். அம்மா, சாக்ஸுக்கு என்ன தமிழில், டைக்கு என்ன தமிழில் அப்படின்னு கேட்டு பாருங்கள். சரிங்களா? பல் துளக்கி, காலுறை, கழுத்துப்பட்டி, வெள்ளைத்தாள், அழைப்பு மணி, மெத்தை, நிலைப்பேலை, கணினி, சுழல் நாற்காலி, தொலைக்காட்சி, குவளை, சீருடை, பொத்தான், மட்டை, மின் விளக்கு, நகரும் படிக்கட்டு, வளலை கட்டி, மடிக்கணினி, தோல்பை, தொலைபேசி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.